வணக்கம் மக்களே, இந்த வீடியோல நான் வந்துட்டா மகாராஷ்டிராவில் நடந்த மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய நாக்பூர் அப்படிங்கிற அந்த ஒரு ஊர்ல நடந்த ஒரு டிராஜடி இன்சிடென்ட் பத்தி வீட்டில் ஷேர் பண்ணிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பட் அதுக்கு முன்னாடி ஒரு தாட், வாழு வாழ விடு. நம்ம மட்டும் இந்த உலகத்துக்கு சந்தோஷமா வாழ்ந்தா பத்தாது, நம்மளும் வாழணும். நம்ம கூட இருக்க சக மனுஷங்களுமே அவங்களுடைய வாழ்க்கையை சந்தோஷமா நிம்மதியா வாழணும். நம்ம அவங்களுக்கு உதவி பண்ணலைன்னாலும் பரவாயில்ல, உபத்திரமாவது பண்ணாம இருந்து நம்ம நம்மளுடைய வாழ்க்கையே மட்டுமாவது பார்த்துட்டு போகிறதுக்கு வழியை பார்க்கணும். புரிஞ்சிருக்கும் நம்புறேன். ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய ரெண்டு பர்சன்ஸ், ரெண்டு மென்ஸ், அந்த அவங்க பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சங்கர் டைடி அண்ட் அந்த ஒரு பர்சனுடைய ஏஜ் 29. அதுக்கடுத்து வந்து சாகர் பட்டேல் அண்ட் அந்த ஒரு பர்சனுடைய நேம் அந்த ஒரு பர்சனுடைய ஏஜ் வந்து 19. இவங்க ரெண்டு பேருமே வந்து நேற்று நைட் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு டேட் வந்து 11/1/2020. ஸோ நேற்றுனா அப்படின்னு இல்லை, நேற்று நைட்டுமே அவங்க வந்து 1 மணி அப்படின்ற டைம் தான் பண்ணியிருக்காங்க. ஸோ அதேமே அவங்க வந்து இன்னைக்கு ஒரு டேட்லேயே எடுத்துக்கலாம். அதாவது இன்னைக்கு அதிகாலையில் ஒரு 1 மணிக்கு என்ன பண்ணியிருக்காங்க, 1 AM இவங்க ரெண்டு பேர் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இப்போ ஏன் டேட்டை மென்ஷன் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு வீடியோ நீங்கள் எப்போ பார்ப்பீங்கன்னு தெரியாது. ஸோ அந்த ஒரு நான் டேட்டை க்ளியராக மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ இவங்க ரெண்டு பேரும் வந்து இன்னைக்கு காலையில் ஒரு 1 மணி 1 AM என்ன பண்ணியிருக்காங்க சொல்ல போனால், 10/10/2020 மிட் நைட்னு கூட சொல்லிக்கலாம். ஸோ அந்த ஒரு டைமில் இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகாராஷ்டிராவில் கூட நாக்பூர் அப்படிங்கிற அந்த ஒரு ஊரில் இருக்கக்கூடிய பாஸ்டராய்டு ஏரியா, பாஸ்டராய்டி அப்படிங்கிற அந்த ஒரு ஏரியாவில் கரெக்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ணுறதுல ஸோ மே மே கொடுக்கும் பார்த்துக்கோங்க. ஸோ அந்த ஒரு ஏரியாவில் இருக்கக்கூடிய ஒரு ஹோட்டலில் அந்த ஒரு மணிக்கு போயிட்டு இவங்க வந்து சிக்கன் கேட்டிருக்காங்க, எங்களுக்கு சிக்கன் வேணும் எடுத்துருவாங்க அப்படின்னு. பட் அந்த ஒரு டைமில் வந்து ஆர்டர் கொடுக்குறாங்க, பட் அந்த ஒரு ஸ்டஃப் அங்கே இருக்குமா அப்படின்றது ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறியான விஷயம். ஸோ அதே மாதிரி அந்த ஒரு ஹோட்டல் ஓனர்கிட்ட அந்த ஒரு பொருள் இல்லை, சிக்கன் அப்படிங்கிறது அங்கே வந்து காலி ஆயிடுச்சு. ஸோ அந்த ஒரு ரீசனால் என்ன சொல்லிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, சாரி எங்கிட்ட இந்த ஒரு ப்ராடக்ட் இந்த ஒரு ப்ராப்பர்ட்டி இப்போ இல்லை, இந்த ஸ்டஃப் இல்லை, ஸோ அதனால எங்களால் இப்போ உங்களுக்கு சர்வ் பண்ண முடியாது அப்படின்னு அவங்க வந்து ரொம்ப பொலைட்டாக நேட்டாக சொல்லியிருக்காங்க. பட் இந்த ஒரு ரெண்டு பேருமே அதை காதில் கூட வைக்காம அகெயின் அண்ட் அகெயின் அந்த ஒரு ஸ்டஃப் அவங்ககிட்ட இல்லைன்னு தெரிஞ்சோம் அகெயின் அண்ட் அகெயின் அதை இவங்க வந்து டிமாண்ட் பண்ணிக்கிட்டே இருந்திருக்காங்க. அண்ட் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் அவரும் அதே ரீசனாக சொல்லிட்டு இருக்காரு, எங்கிட்ட இல்லைங்க இல்லைங்க, அதுக்கு இருந்துட்டால் நாங்கள் வந்து தராமையாக இருக்க போகிறோம், இல்லை அப்புறமே எங்களால் தர முடியும் அப்படின்னு அதே பதில் இவங்க வந்து ரிப்பீட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு கட்டத்தில் இவங்க ரெண்டு பேருக்கும் செம்ம கடுப்பாகி அந்த ஹோட்டலே தீ வச்சு எரிச்சிடுறாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இவங்க எரிச்சுமே அந்த ஹோட்டலுக்குள்ள பெருசாக அங்கே ஆட்கள் இல்லாததால் அங்கே இருக்க ஆட்களுக்கு அந்த ஹோட்டலில் வேலை பார்த்த ஆட்கள் யாருக்குமே வந்து எந்த ஒரு பாதிப்புமே ஏற்படலை. அண்ட் இவங்க ரெண்டு பேர்த்தையுமே இப்போ மகாராஷ்டிரா போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அண்ட் இந்த ஒரு ரெண்டு இன்சிடென்ட்டுமே இப்போ பேர்ட் ஃப்ளூ அப்படின்னு ஒரு இது வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஒரு 9 ஸ்டேட்ஸ் இன்க்ளூடிங் மகாராஷ்டிரா அனௌன்ஸ் பண்ணி நாளே பரபரப்பாக போயிட்டுருக்க இந்த ஒரு சிச்சுவேஷனில் இவங்க ரெண்டு பேர் வந்து அன்நெசசரியாக தேவையே இல்லாமல் ஒரு ஃபைட் அண்ட் தேவையே இல்லாமல் மக்களுக்கு நடுவில் ஏதோ ஒரு தொந்தரவு கொடுத்துருக்காங்கன்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. பிகாஸ் எல்லாருமே வந்து ஏதோ ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்துகிட்டே இருப்போம். அண்ட் இப்போது பல வருஷமாக பேண்டமிக் வேற, ஸோ அந்த ஒரு ஸ்ட்ரெஸ்லேருந்து எல்லாருமே வந்து ஏதோ ஒரு பிரச்சனையில் இருந்துகிட்ருக்கப்ப இந்த மாதிரி ஆட்கள் தேவையே இல்லாமல் பிரச்சனையை கொண்டு வரது அப்படின்னு பார்க்கும்போது ஏதோ இவங்கெல்லாம் என்னப்பா இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணிட்டு இருக்கு. ஐ மீன் எனக்கு தோணிட்டு இருக்கு மைண்டில். ஸோ உங்களுக்கு இதெல்லாம் பார்க்கும்போது என்னடா அப்படின்னு தோணுதா, இல்லை இதெல்லாம் காமன் தானே அப்படின்னு தோணுதா, உங்களுடைய கமெண்ட்ஸை உங்களுடைய தாட்ஸை கமெண்ட் பாக்ஸில் லீவ் பண்ணுங்கள். ஓகே வியர்ஸ், இந்த வீடியோவில் நான் சொன்ன எல்லா இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புறேன். இதே மாதிரி வேற ஒரு வீடியோவில் வேற ஒரு டாபிக்கோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அண்டில் தென், பை.